வெல்கம் டு கேம் ஜோன். ஐ எம் ராமு. இப்போ நம்ம கூட அலகேசன் சார் இருக்காரு. இப்போ ஐபிஎல்ல மெட்டல் கேஸ்டிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் சார். ஸோ கேஸ்டிங் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு மெட்டலை மெல்ட் பண்ணி மோட்டான் சைடு கொண்டு போய் ஒரு கேவிட்டி ரெடி பண்ணி அதுக்குள்ளே போரிங் பண்ணி தேவையான ரெக்கார்ட் காம்பனண்ட் உருவாக்குறது தான் வந்து மெட்டல் கேஸ்டிங். அதில் வாட் ஆர் தி கேஸ்டிங் டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோல்டிங் பாக்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து கோ பிளாஸ்டிக், ஒன்று வந்து ஸோ கீழே இருக்கிற ட்ராகனும் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு கோப்புனும் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. இதுவே த்ரீ பிளாஸ்டிக் மோல்டெலாம் மூணு பாகமாக பிரிக்கப்பட்டுள்ள மோல்டெலாம் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மிடில் பார்ட்டை வந்து சீக் அப்படின்னு நம்ம வேறு வச்சு. ஸோ மிடில் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா சீக். ஸோ ரெண்டு பார்ட் மட்டும் இருந்தால் கோப் பண்ணி ட்ராகன் வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம், மேலே கருத்து கேப் வந்து மேலே போட போகிறோம்னா கேப் கோப் அப்படின்னா வச்சுக்கலாம். மேலே கருத்து வந்து கோப், அது நான் வச்சுக்கிறது வந்து கேப் வந்து நான் வச்சுக்கலாம், கீழே வந்து ட்ராக். ஸோ தான் வந்து மோல்டிங் பாக்ஸோட டைப்பு. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா போரிங் டிசி. ஸோ மோட்டார் மெட்டல் இது வழியாக தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆக போகுது. ஸோ ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிற ஏரியா பேர் தான் போரிங் டிசி. இது ஏன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்க மட்டும் அதிகப்படுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மெட்டலை போரிங் பண்ணுறதுக்காகவும், அந்த மெட்டலை ஊற்றும் போது நடக்கக்கூடிய டர்புலன்ஸையும் ப்ரொடெக்ஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் போரிங் டிசி. ஸோ ஸ்ப்யூர் அண்டு கோர் ஸ்ட்ரைனர். ஸோ வெர்டிகல் பாசேஜ் ஆஃப் மோல்டட் மெட்டல் தான் வந்து ஸ்ப்யூரு. ஸோ இந்த பேசினோட அட்டாச் ஆகிக்கிற ஏரியா வந்து அதிகமாகும், கீழே பாட்டம் வந்து ஏரியா வந்து கம்மியாகவும் இருக்கும். ஒரு கேப்பர்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய தான் ஸ்ப்யூரு. இந்த ஸ்ப்யூரும் ஸ்ப்யூரும் ஏன் இந்த கேப்பர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்புலன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஒரு பைப்புள்ள தண்ணி ஊற்றும் போது அது சுற்றிட்டு போகும் பார்த்திங்களா, அந்த டர்புலன்ஸ் ஃப்ளோவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக கேப்பர் இருக்கிறதுக்காக கேப்பர் செக்ஷனாக கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரைனர் ஒரு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மோல்டன் மெட்டலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸு, ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரைனர் கோர். ஸ்பெஷல்னா டேப்பர் ஷேப்பில் இருக்கும், வெர்டிகல் பாசேஜ் ஸ்ட்ரைனர் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதா ஃபில்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ்கோ அண்டு ஸ்பர்டல். ஸோ ஸ்பியூர் வெல்ங்கிறது பாட்டம் ஆஃப் ஸ்பியூர் தான் வந்து ஸ்பியூர் வெல், ஒரு பள்ள மாதிரி தோன்றிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா டேரெக்டாக மெட்டீரியல் மோட்டர் மெட்டல் போரிங் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் வந்து ஹாட் மோட்டர் மெட்டலாக இருக்கும்போது அது எரோட் ஆகாமல் மண்ணை வந்து எரோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஸ்பியூர் வெல். ஸோ இதுவும் ஒரு ரிசர்வாயர் மாதிரி இந்த ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தான் ரன்னர் வந்து மோட்டர் மெட்டல் ஃப்ளோ ஆகுது. ஸோ டு அவாய்ட் எரோஷன் ஆஃப் மோட்டர் மெட்டல் தான் ஸ்பியூர் வெல். அடுத்து ஸ்பிளாஸ் கோருங்கிறது ஸ்பியூர் வெல்லை சுற்றி ஒரு மெட்டல் பீஸ்லேயோ இல்லை ஸ்டாண்டில் ஹார்டன் பண்ணியே வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இதுவும் ஒரு சென்டர், ஒரு ஸ்பியூர் வெல்லுக்கு ஒரு சென்டர் பண்ணுறதாக, எரோஷன் அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்பியூர்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ளாஸ் கோர். ஸ்பியூர்கள் வந்து எரோஷன் அவாய்ட் பண்ணுறதாக நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரன்னர். ரன்னருங்கிறது ஹரிஜாக்கர் பரிசு. ஸ்பியூர்லேருந்து வரக்கூடிய மெட்டர் மோட்டார் மெட்டல் வந்து ரன்னர் வழியாக தான் கேட்டுக்கு போகும்போது. ஸோ அந்த ஹரிஜாக்கர் பாசேஜுக்கு தான் வந்து ரன்னர். ஸ்பார் வந்து வெர்டிகல் பாசேஜ், ரன்னர் பாசேஜ்னு சொல்லியிருக்காரு சார். நெக்ஸ்ட்டு ஸ்கிம் பாப். ஸோ ஒரு ரன்னரில் ஒரு சடன் ஏரியா மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்புறம்னா மெட்டீரியல் மோட்டர் மெட்டல் ஃப்ளோ ஆகும்போது இது வரக்கூடிய லைட் இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் அதில் வந்து கேப்சர் பண்ணுவோம். ஸோ அவாய்ட் தி லைட் இம்ப்யூரிட்டிஸ் இன் மோட்டர் மெட்டல் பை யூஸிங் ஸ்கிம் பம்ப். எரேசன் ஸ்பர்வல் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கிம் பம்ப் வந்து அவாய்ட் தி, ஸோ அவாய்ட் தி இம்ப்யூரிட்டிஸ். ஏன்னா வந்து இந்த மண் வந்து எரோட் ஆகி கூட வரும், ஹீட்டால் எரோட் ஆன மண்ணும் சேர்ந்து மோட்டர் மெட்டல் வரும். ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கிம் பம்ப். ஸ்கிம் பம்ப். ஓகே. நெக்ஸ்ட்டு சோக். சோக்குங்கிறது கேட்டோட ஒரு போர்ஷன் தான் வந்து சோக்குங்கிறாங்க. அதாவது ஏரியா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெடியூஸ் தி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் கேட். எதுக்கு அந்த ஏரியாவை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளோ ஆஃப் மெட்டலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கேவிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மெட்டீரியலோட மோட்டார் மெட்டலோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாட்டு தான் சோக். இது எப்படி இருக்குன்னா கேட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ரெடியூஸ் பண்ண மாதிரி, கேட்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சோக். நெக்ஸ்ட்டு கேட். கேட் தான் வந்து என்ட்ரி பார்ட் ஆஃப் மோட்டார் மெட்டல் இன் மோல்ட் கேவிட்டி. இந்த கேட் வழியாக தான் வந்து மோட்டார் மெட்டல் வந்து கேவிட்டிக்குள்ளே ஃபுல்லாக போகுது. ஸோ அதான் வந்து கேட்டு. ஸோ ரன்னர் இன்னொரு பர்பஸ் என்னென்னா ஸ்பியூரையும் இந்த கேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பார்ட் தான் ரன்னரை படிக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரன்னர் வந்து ஸ்பியூரையும் கேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் தான் வந்து ரன்னர் யூஸ் ஆகுது. மோட்டார் மெட்டல் என்ட்ரி ஆகும் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய பார்ட் தான் வந்து கேட். நெக்ஸ்ட்டு கோர். கோருங்கிறது நம்மளுடைய தயாரிக்கக்கூடிய பொருளில் இன்டர்னல் கேவிட்டிஸை யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கோர் வச்சோமா அந்த இடத்துல வந்து மோட்டார் மெட்டல் ஃபுல்லாகாது. ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் மோட் அந்த இடத்துல மட்டும்
நம்மளுக்கு வந்து ஹாலோ ஷேப்டு காம்பனண்ட் கிடைக்கும். என்ன நம்மளுக்கு ஹாலோ ஷேப்டு காம்பனண்ட் வேணுமோ அந்த எக் சிலிண்டர் மாதிரியான சர்ஃபேஸ் காம்பனண்ட் வேணுமோ அதை நம்ம வந்து கோர் பயன்படுத்தினா தான் கோர் பயன்படுத்தக்கூடிய இடத்துல மோல்டன் மெட்டல் ஃபுல் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ரெக்கவர் ஷேப் கிடைக்கும். கோரில் அதாவது மோல்டன் மெட்டல் ஃபுல் ஆகாமல் இருக்கிறது கோர் பயன்படுத்தும் போது ஹாலோ ஷேப் உள்ள ப்ராடக்டாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோர் பிரிண்ட் அண்டு சாப்டர். ஸோ கோர் பிரிண்ட் அண்ட் சாப்டர் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம கேவிட்டிக்குள்ளே கோரை ப்ளேஸ் பண்ணியிருப்போம், அது கரெக்டான பிளேஸில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சிடிக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து கோர் பிரிண்ட்டு, அதை சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து சாப்டர். ஸோ ரெண்டுமே வந்து கோரை ப்ராப்பரான சிடிக்காகவும் கோரை வந்து மோல்டன் மெட்டல் ஃபில் ஆகும் போது கோர் நகராமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் கோர் பிரிண்ட் அண்ட் சாப்டர். ஏன் நகரம் பண்ணால் மோட்டார் மெட்டல் உள்ளே வரும்போது பயான்சி போஸால் கோர் வந்து நம்ம வச்ச பிளேஸை விட்டு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சாப்டெக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. கோரோடைய சப்போர்ட் வந்து கோர் பிரிண்டும் சாப்டர்ட்டும் பயன்படுத்தணும். ஓகே, சின்ஸ். ஸோ சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டூ அப்டைன் தி ப்ரக்ரெசிவ் சொலிடிஃபிகேஷன். ஸோ சீரான சொலிடிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை இன்டைரக்ஷன் சொலிடிஃபிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சில்ஸ் வந்து யூனிட் டைரக்ஷன் சாலிடிஃபிகேஷனுக்காக சில்ஸ் பயன்படுத்துகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேடிங். ஸோ பேடிங்கும் வந்து டைரக்ஷன் சொலிடிஃபிகேஷனுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ சில்ஸ் அண்ட் பேடிங் ரெண்டுமே வந்து சொலிடிஃபிகேஷன் பர்பஸ் இருக்குது. ஸோ லிக்யூட் சைடு வந்து சாலிட் சைடுக்கு போகும்போது அதை ப்ராப்பரான சொலிடிஃபிகேஷன் நடக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மான சொலிடிஃபிகேஷன் மெட்டீரியல் வந்து யூனிஃபார்மாக வந்து சாலிட் ஃபேஸாக இருக்குது. இந்த சில்ஸ் அண்ட் பேடிங் ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். சாலிடிஃபிகேஷனுக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்க வந்து சில்ஸ் அண்ட் பேடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டூ வந்து ரைசர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போரிங் பேஸ் எல்லாம் இருந்துச்சா கொண்டு ரைசரில் முடிக்கிறோம். ஸோ இந்த போரிங் பேஸ்னால் ஒன் ஆஃப் தி ரிசர்வ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே மெட்டீரியல் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ போரிங் பண்ணும்போது ரிசர்வாயராக செயல்படுறது போரிங் பேஸ். இந்த சொலிடிஃபிகேஷன் நடக்கும்போது ரிசர்வாயராக செயல்படுறது வந்து ரைசர். ஸோ சொலிடிஃபிகேஷன் உள்ள ரெண்டு வகையான சொலிடிஃபிகேஷனுக்காக இந்த ரைசர் வந்து செயல்படுது. ஒன்று வந்து லிக்யூட் ஸ்ரிங்கேஜும் சொலிடிஃபிகேஷன் ஸ்ரிங்கேஜும். ஸோ லிக்யூட் ஸ்ரிங்கேஜ் அந்த சொலிடிஃபிகேஷன் ஸ்ரிங்கேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இது ரிசர்வாயராக செயல்படக்கூடியது தான் ரைசர். அதாவது மோல்டன் மெட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் சொலிடிஃபிகேஷன் ஆகும்போது நம்ம தயாரிச்சக்கூடிய காம்பனண்டோட சைஸோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த டைமில் மோல்டன் மெட்டலை அகைன் இதுக்கு வந்து கேவிட்டிக்கு சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொலிடிஃபிகேஷன் ஸ்ரிங்கேஜ் அப்படிங்கிறாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு செயல்படக்கூடிய ரிசர்வாயராக செயல்படக்கூடியது தான் ரைசர். போரிங் பேஸ்லேருந்து ரிசர்வாயர் சேரும்போது அதே போல் ரைசரும் ரிசர்வாயரும் ஆக்ட் ஆகும். ஆனால் சொலிடிஃபிகேஷன் போது ரிசர்வாயராக செயல்படுது. சொலிடிஃபிகேஷன் வந்து ரிசர்வாயர், அது போரிங் பண்ணும்போது ரிசர்வாயராக செயல்படுது. போரிங் பண்ணும்போது இது ரிசர்வாயர் செயல்படுது. இது அலவன்ஸ் வந்து காமன் செட் பண்ணுறதுக்காக ரைசர் பயன்படுது. தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ.